రామానుజదయాపాత్రం జ్ఞాన వైరాగ్య భూషణం శ్రీమద్వేంకటనాథార్యం వందే వేదాంత దేశికం లక్ష్మీనాథ సమారంభాం నాథయామున మధ్యమాం అస్మదాచార్య పర్యంతాం వందే గురు పరంపరాం యో నిత్యమచ్యుత పదాంబుజ యుగ్మరుక్మ వ్యామోహతస్తదితరాణి త్రణాయ మేనే అస్మద్గురోర్భగవతోస్య దయైక సింధోః రామానుజస్య చరణౌ శరణం ప్రపద్యే శ్రీకృష్ణదేశిక పదాంబుజభృంగరాజం వేదాంతలక్షణమునీంద్ర కృపాత్తబోధం త్రయ్యంతదేశిక యతీంద్ర శఠారిమూర్తిం గోపాలదేశిక శిఖామణిమాశ్రయామః అఖిల భువన రక్షా సాధనాయావతీర్ణే కుమతి కలివిలాసద్ధ్వాంత తిగ్వాం సుజానే నిరవధి కరుణాధౌ వేదచూడా గురౌ మే భవతు పరమ భక్తి శ్రీనిధౌ వెంకటేశే. శ్రీ సంప్రదాయ పరిశుద్ధి என்கிற గ్రంథమானது స్వామి దేశికన్ అరుళి చేత చిల్లరే రహస్య గ్రంథங்கள்ல முதலாவதாக கணக்கு பண்ணியிருக்கார் நம்ம பூர்வாச்சாரியர்கள் எல்லாம். 32 சில்லறை ரகசிய கிரந்தங்கள் சுவாமி தேசிகன் சாய்ச்சிருக்கார். சின்ன சின்ன கிரந்தங்கள் ஆனபடினாலே சில்லறை கிரந்தங்கள்னு பெயர். ரகசிய விஷயங்களை சொல்றபடினாலே ரகசிய கிரந்தங்கள் என்று பெயர். அதனால சில்லறை ரகசிய கிரந்தம் என்று சொல்ற வழக்கம். இதுல முதல் கிரந்தமான சம்பிரதாய பரிசுத்தியில நம்ம சம்பிரதாயம் ரொம்ப சுத்தமானது அப்படிங்கறத ஸ்தாபிக்கிறார். முதல்ல சம்பிரதாயம்ங்கிறது ரொம்ப பிரதானம், ரொம்ப தேவை. சம்பிரதாயம் இல்லாத சாஸ்திரம்ங்கிறது கூடாது அப்படின்னு சாதிச்சார். சம்பிரதாயம்னா அந்த கிரமத்துல வரணும். ஆச்சாரியன் சிஷ்யனுக்கு சொல்லி, அவர் அடுத்த சிஷ்யனுக்கு சொல்லி, அவர் அடுத்த சிஷ்யனுக்கு சொல்லி அப்படின்னு வரிசை முறைப்படி வரக்கூடிய அர்த்தங்கள் தான் சம்பிரதாய அர்த்தங்கள் அப்படின்னு ஆகும். புதுசாக தான் தோன்றித்தனமாக ஏதாவது ஒன்று சொன்னா அது சம்பிரதாய அர்த்தமாகாது, அது பிரமாணமாகாது, அது சரியாகாது அப்படிங்கிறார். உபனிஷத்துகள்ல பிரம்ம வித்தியைகள்லாம் சொல்லும் போது பார்த்தா கூட சம்பிரதாயத்தை கூட சேர்த்து சொல்லியிருக்கார். தத்தை தத் பிரம்மா பிரஜாபதயவாச்ச பிரஜாபதிர்மனவே மனு பிரஜாபியா அப்படின்னா வரும். இந்த பிரம்மா வந்து பிரஜாபதிக்கு சொன்னார், பிரஜாபதி மனுவுக்கு சொன்னார் அப்படின்னு வருது. இன்னும் சில உபநிஷத்துகள்ல சில வித்தியைகள்ல விஸ்தாரமா இருக்கும் சம்பிரதாயம், யார் 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 யாருக்கு சொன்னான் வரிசையா வரும். உபநிஷத்தையே நமக்கு காண்பிக்கிறது சம்பிரதாயமா வந்த அர்த்தத்தை எடுத்துக்கோங்கோ அப்படின்னு காண்பிக்கிறது. அப்படி இது ரொம்ப முக்கியமானது அப்படிங்கறத சொல்லிட்டு அதுல இப்ப நமக்கு இருக்கக்கூடிய சம்பிரதாயத்துல நம்மாழ்வார் தான் முதல் ஆச்சாரியன். இது கலிகாலத்துல நம்மாழ்வார முதல் ஆச்சாரியனா வச்சு அவர் மூலமாக சம்பிரதாயத்தை எம்பெருமான் நடத்துறானா, முன் யுகங்கள்ல வேற சில ஆச்சாரியர்கள்லாம் இருந்திருக்கா அப்படின்னு சாதிச்ச. இதிலிருந்து ஆரம்பிச்சு நம்ம சம்பிரதாயத்தை சொல்ற, இது எப்படி சுத்தமானதுங்கிறத காண்பிக்கிறார். அதுல நம்மாழ்வார் ஆச்சாரியன்கிறது எப்படி சரியாகும் அப்படின்னு ஒரு கேள்வி எழுதி, அது எப்படி முடியும்னு ஒரு கேள்வி, அது எப்படி சரியாகும்னு ஒரு கேள்வி. நாதமுனிகளுக்கு தான் நம்மாழ்வார் ஆச்சாரியனா இருந்தாருங்கிறங்கோ, நாதமுனிகள் காலமும் நம்மாழ்வார் காலமும் ரொம்ப ரொம்ப விவகிதமா இருக்கு, ரொம்ப ரொம்ப தள்ளி இருக்கு. இவர் காலத்துல அவர் இருக்கவே முடியாது. எப்படி சம்பிரதாயம் நடந்தது அப்படின்னா, யோக திசையில இவர் ஆச்சாரியர் ஆனார் அப்படின்னா, இன்னும் நம்மாழ்வாருடைய பெருமை தெரியாமல் சில கேள்விகள்லாம் வரைச்ச, அதெல்லாம் நம்மாழ்வாருடைய பெருமையை சொல்லி சமாதானம் சாதிச்சார். நீ தொடர்ந்து நம்ம சம்பிரதாயத்துல வரக்கூடிய சில சந்தேகங்களுக்கு பதில சாதிக்கிறார் இந்த கிரந்தத்துல. இது ரொம்ப ஆச்சரியமான ஒரு கிரந்தம். சம்பிரதாய பரிசுத்தி கிரந்தத்தை எல்லாருமே ஒரு தடையாவது காலக்ஷேபம் பண்ணணும். அப்பதான் நம்ம சம்பிரதாயம் எத்தனை சுத்தமானதுங்கிறது நமக்கு நன்னா தெரியும். நம்ம ஆச்சாரியால் திருநாமங்கள்லாம் நமக்கு நன்னா புரியும். இதுல இருக்கக்கூடிய விசேஷங்கள் எல்லாமே நமக்கு புரியும். அதை வச்சு இப்ப திருநாமம் சாதிக்கும் போது சடகோப ஆச்சாரிய பாவ ஸ்தாபனைக விசக்ஷணா அப்படின்னு நம்மாழ்வார் ஆச்சாரியராவதை ஸ்தாபித்தவர் அப்படின்னு சொல்லி முடிச்சார். இன்னைக்கு 726வது திருநாமம். அனுகூலாச்சாரிய வம்ச
வித்யாதான சுபாத்திரவித் ஆச்சாரிய வம்சத்தை சேர்ந்த அனுகூலமானவர்கள், வித்தியை கொடுப்பதற்கு தகுந்த பாத்திரமானவர்கள் என்பதை அறிந்தவர் என் அர்த்தம். வித்தியை யாருக்கு கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும், எந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் கொடுக்கணும், இதெல்லாம் நாம தெரிஞ்சுக்கிறதுக்கு வேற எங்கேயும் போக வேண்டாம். நம்ம சம்பிரதாயத்தை பார்த்தாலே தெரிஞ்சிடும். அது வரிசையா சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். அது மொத்தத்தையும் தொகுத்து வச்சு இந்த திருநாமம் வித்தியை யார் யாருக்கு கொடுக்கணும் அப்படிங்கறத சுவாமி தேசிகன் அது சொன்னதை மொத்தத்தையும் தொகுத்து வச்சு ஒரே திருநாமத்தில் இங்க சாதிச்சிருக்கார். இதுல பல விஷயங்கள் இருக்கு. சுவாமி தேசிகனுடைய சீசுக்திகளை வச்சுட்டே பார்க்கலாம். அவர் என்ன அருள் இருக்க, தமிழ்ல தானே சாதிச்சிருக்கார் இந்த கிரந்தம். முதல் விஷயம், நாகமுனிகள் தம்முடைய திருப்பேரான ஆள் வந்தாருக்கு தாம் உபதேசியாதே, தம்முடைய சிஷ்ய பிரசிஷ்யர்களை இவருக்கு ஆகாங்கை பிறந்த போது உபதேசியுங்கள் என்று ஆஜ்ஞாபித்தது. குரு புத்திர பௌத்திரிகளும் வித்யாதானத்துக்கு பிரசஸ்த பாத்திரங்கள் என்றும், ஞான சந்ததியிலே முற்பட்டவர்களும் குருக்களாக ஆதரணீயர் என்றும், ஆகாங்கையின்றிக்கே சொன்னால் சிஷ்ய புத்தியில் அர்த்தம் பிரதிஷ்டிதமாகாது என்றும் தெளிவித்தபடி, நாகமுனிகள் நம்மாழ்வாருடைய சிஷ்யர், யோகத்தை சேரி சிஷ்யரானார். நாதமுனியுடைய திருப்பேரர் ஆள வந்தார். நாதமுனியுடைய புத்திரருடைய புத்திரராக அவதாரம் பண்ணவர் ஆள வந்தார். இந்த ஆள வந்தாருக்கு நாகமுனிகள் தாமே ஆச்சாரியனாக இருந்து அவருக்கு பல விஷயங்களை எல்லாம் உபதேசம் பண்ணியிருக்கலாம். ஆனா அப்படி பண்ணிக்கல. அப்படி பண்ணாமல் தம்முடைய சிஷ்யரை கூட்டு, உய்யக்கொண்டார் அப்படிங்கிறவரை கூட்டு, ஆள வந்தாருக்கு இந்த அர்த்தங்களை எல்லாம் நீ உபதேசம் பண்ண வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். யாமுனர்னு ஆள வந்தாருக்கு திருநாமம் முதல்ல. அதனால யாமுனருக்கு இதெல்லாம் நீ உபதேசம் பண்ணணும் அப்படின்னு சிஷ்யர்கிட்ட சொல்லிட்டு நாதமுனிகள் கவலை இல்லாமல் இருந்துட்டார். இது எதுக்காக இன்னொரு கேள்வி. அப்பா பிள்ளைக்கு சொல்லி கொடுக்கற மாதிரி தாத்தாவானவர் பேரனுக்கு சொல்லி கொடுத்தார் அப்படின்னா அது நியாயமான விஷயம். அவர் ஏன் தான் சொல்லாமல் இவர் கொண்டு ஏன் சொல்ல இயக்க செய்தார், அதுல என்ன ரகசியம் இருக்கு என்று கேட்க, அதுக்கு பதில் சொல்றார், நாதமுனிகள் அவருடைய திருப்பேரர் ஆள வந்தாருங்கிறவர் மகா ஞானிகள். இவெல்லாம் ஞானிகள்னா ஆளவந்தாருடைய மேதா சக்தி எல்லாம் ரொம்ப அதிகம். ஒரு தடவை ஒரு விஷயத்த சொன்னா போறோம் சூக்ஷ்மா அதை 10 மடங்காக்கி புரிஞ்சுக்க உள்ளக்கூடியவர்கள் இவர்கள்லாம். ஆனா கூட அவர் உபதேசிக்கல. அவர் தன்னுடைய சிஷ்யரை வச்சு உபதேசம் பண்ண சொன்னார். அந்த சிஷ்யர் உய்ய கொண்டாரும் அவரும் உபதேசம் பண்ணல. அவர் தம்முடைய சிஷ்யரை சொன்னார், மணக்கால் நம்பிக்கிட்ட சொன்னார், ஆள வந்தாருக்கு நீர் உபதேசம் பண்ணிடும், ஏன்னா இது நம்ம ஆச்சாரிய நாதமுனிகள் கட்டளை இட்டிருக்கார் அப்படின்னு. அதுக்கப்புறம் மனநம்பிதான் ஆள வந்தாருக்கு எல்லாத்தையும் உபதேசம் பண்ணார் அப்படின்னு இருக்கு சம்பிரதாயம். நாதமுனுடைய சிஷ்யர் உய்யக்கொண்டார், உய்யக்கொண்டாருடைய சிஷ்யர் மணக்கால் நம்பி, மணக்கால் நம்பியினுடைய சிஷ்யர் ஆள வந்தார் அப்படின்னு சம்பிரதாயம் இருக்கு. ஏன் நாதமுனிகளையும் சொல்லாமல் சிஷ்யரையும் இல்ல பிரசிஷ்யர் மூலமாக இதை நடத்தியிருக்கார், என்ன காரணம் அப்படின்னா, அதில் 3 விஷயம் சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். 1வது விஷயம், குரு புத்திர பௌத்திராதிகளும் வித்யா பிரதானத்துக்கு பிரசஸ்த பாத்திரங்கள். வித்தையை சொல்லி கொடுக்கச்ச யாருக்கு சொல்லி கொடுக்கலாம் அப்படிங்கிறத ஆலோசிச்சு பார்த்து அந்த காலத்தில் செய்வா. சற்று சொல்லி கொடுத்துட மாட்டா, இவன் சரியான பாத்திரமா, தகுதியுடையவனா, இதுங்கிட்ட சொன்னா நிற்குமா அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்பாளாம். ஏன்னா அபாத்திரத்துல கொடுத்தாச்சுன்னா, சரியானவன் இல்லே இல்லாதவன் கிட்ட ஒரு வித்தியை கொடுத்தாச்சுன்னா அந்த வித்தியை பாடுபாடுபடும், கடைசியில சொல்லி கொடுத்தவருக்கும் அது கஷ்டமாயிடும். அப்படி இருக்கக்கூடாது. முன்காலத்துல ஆச்சாரியர்கள்லாம் சிஷ்யனை பரீட்சை பண்ணி அதுக்கப்புறம்தான் அவனை சேர்த்துப்பாளாம். இவன் தகுந்தவனா அப்படிங்கிறத பார்ப்பா, இவனுக்கு சாஸ்திர விசுவாசம் இருக்கா, குரு பக்தி இருக்கா, இதெல்லாம் பார்த்து அதுக்கப்புறம்தான் உபதேசம் பண்ணுவா. வந்தது விசாரிக்காமல் ஏதோ ஒருத்தன் வந்து கேட்டானே, ஒரு சிஷ்யன் ஒருத்தன் வந்து கேட்கறானே, உடனே அவனுக்கு சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பட்டுன அர்த்தத்தை சொல்லிட மாட்டான். நமக்கும் சிஷ்யம் கிடைக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு வச்சு சொல்ல மாட்டான்.
இல்ல அர்த்த உபாதியாக பைசா கிடைக்கிறது அப்படின்னோ புகழ் கிடைக்கிறது அப்படின்னோ அதுக்காகவும் சொல்லிட மாட்டா. அப்படி ரகசியமா அவ வச்சுட்டு இருக்கா அர்த்தங்களை எல்லாம். அதனால பெரிய அளவுல பரவாம இருந்தது இந்த அர்த்தங்கள் எல்லாம், சில பேருக்கு மட்டும்தான் தெரிஞ்சது அப்படின்னு இருந்தது. அப்போ அப்படி உபதேசம் பண்ணும்போது ஒருத்தர் வந்து நல்ல பாத்திரம் யார் கிடைப்பா அப்படின்னு பார்த்து அந்த பாத்திரத்தை தேர்ந்தெடுத்து, பார்த்தோம்னா நல்ல மனுஷ ஒருத்தர் தகுந்தவரா யார் கிடைப்பா அப்படின்னு பார்த்து அவரை தேர்ந்தெடுத்து அவருக்கு உபதேசம் பண்ணணும். அப்படி உபதேசம் பண்ணும்போது குருவனுடைய புத்திரர், குருவனுடைய பேரன் இவெல்லாம் இருந்தா அவெல்லாம் குறிப்பிட்ட பாத்திரங்கள், அவளுக்கு கட்டாயம் உபதேசம் பண்ணணும். எல்லாரையும் பரீட்சை பண்ற மாதிரி அவரையெல்லாம் பரீட்சையெல்லாம் பண்ணக்கூடாது. எங்க ஆச்சாரியனுடைய புத்திரராச்சே இவர் அப்படின்னு அவர் வித்யா பிரதானத்துக்கு அவர் ரொம்ப முக்கியமானவா, அவளுக்கு கட்டாயம் கொஞ்சம் சொல்லி கொடுக்கணும். எல்லாரையும் மாதிரி சாதாரணமா நினைச்சிடக்கூடாது அப்படின்னு ஒண்ணு. இன்னொன்று ஆச்சாரிய பிரதா ஆச்சாரியுடைய புத்திரங்கிற அப்படின்னால கௌரவம் இருக்கணும். ஆச்சாரியனுடைய புத்திரனையோ பேரனையோ கௌரவத்தோடு பார்க்கணும். ஆச்சாரியோ ஆச்சாரிய புத்திரே விருத்திஹி அப்படின்னு தர்மசாஸ்திரமே இருக்கு. ஆச்சாரியனுடைய புத்திரனையும் ஆச்சாரியனை போல பாவிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆச்சாரியன் கிட்ட எத்தனை மரியாதை உண்டோ அத்தனை மரியாதையும் அவர்கிட்ட கொடுக்கணுமா. உச்சிஷ்ட வர்ஜம் அப்படின்னு இருக்கு. ஒன்னே ஒன்று மாத்திரம் கூடாது, அது உச்சிஷ்டம். ஆச்சாரியனுடைய உச்சிஷ்டம் அப்படின்னா ஆச்சாரியன் சாப்பிட்டது போக அந்த எச்சல் பாத்திரமா இருந்தா கூட அது வந்து சிஷ்யனுக்கு தோஷமாகாது, சிஷ்யன் அதை சீகரிச்சுக்கலாம். வேற யாரையும் சீகரிச்சுக்க கூடாது, ஆச்சாரியந்த மாத்திரம் சீகரிச்சுக்கலாம் அப்படின்னு இருக்கும்போது ஆச்சாரியன் கிட்ட பண்ணக்கூடிய எல்லா கௌரவ புத்தியும் ஆச்சாரியுடைய புத்திரர்கிட்டையும் பண்ணணும். ஆனா இந்த உச்சிஷ்டம் மாத்திரம் பண்ணக்கூடாது, அவருடைய எச்சல் கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கு தர்மசாஸ்திரத்துல. அப்ப ஆச்சாரிய புத்திரராச்சே இவர், அப்ப எனக்கு ரொம்ப ரொம்ப இவர் சேவியர், எங்க ஆச்சாரியன் மாதிரி எங்க ஆச்சாரியனை மாதிரி நான் இவரை நினைக்கிறேன் அப்படின்னு இல்லாமல் பண்ணணும். அவருக்கு ஏதோ கால விசேஷம் வந்தபோது அவருக்கு வித்தியை வாசிக்கணும் அப்படின்னு ஆசை இருக்கும்போது ஆச்சாரிய புத்திரனா இருந்தாலும் அவருக்கு வித்தியை சொல்லி கொடுக்கணும் என்ன அர்த்தம். ஆக அதிகமா பரீட்சை எல்லாம் பண்ணாமல் குருவனுடைய புத்திரன் அப்படிங்கிற காரணத்தினால அவருக்கு வித்தியை கொடுக்கணும் அப்படிங்கிறது முதல் விஷயம். ரெண்டா அந்த மாதிரிதான் இந்த மணக்கால் நம்பியும் உயக்கொண்டாரும் தன்னுடைய குரு நாதமுனிகள் அவருடைய பேரன் ஆள வந்தார், அவருக்கு நாம் இந்த விஷயத்தை சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு ஆசையா காத்திருந்தார். இரண்டாவது விஷயம், ஞான சந்ததியிலே முற்பட்டவர்களும் குருக்களாக ஆதரணீயர் என்றும். அடுத்து ஆனந்தார் எடுத்து பார்க்கும்போது ஆனந்தாருடைய தாத்தா தான் சுவாமி நாதமுனிகள். அப்ப நாதமுனிகள் சிஷ்யர் தான் உயக்கொண்டார், அவருடைய சிஷ்யர் மணக்கால் நம்பி என்று ஆகும்போது அப்ப எங்க ஆச்சாரியனுடைய சிஷ்யன் தான், எங்க தாத்தாவுடைய சிஷ்யால் தானே நீங்களாம் அப்படின்னு நினைக்காமல், எங்க தாத்தாவுடைய சிஷ்யரா இருந்தாலும் எனக்கு ஞானத்தை கொடுத்தவா நீங்களான அப்படினால உங்களையும் குருக்களுக்கு சமானம், எங்க தாத்தாவுக்கு சமானம் நீங்கள்லாம். ஏன்னா ஞான சந்ததினு ஒண்ணு இருக்கு, சரீர சந்ததினு ஒண்ணு இருக்கு. சரீர சந்ததினா அப்போ நாதமுனிகள் அவருக்கு பேரன் ஆள வந்தா அப்படின்னு வருது. ஞான சந்ததி என்ன பார்த்தானா, ஞான பரம்பரைன்னு பார்த்தானா, அப்போ நாதமுனிகள் உயக்கொண்டார் மணக்கால் நம்பி என்ன வருது. இந்த ஞான சந்ததியிலே யார் முற்பட இருக்காளோ, நமக்கு முன்னாடி யார் இருக்காளோ அவா சேவியாள். சரீர சந்ததி மாத்திரம் பார்க்கக்கூடாது, ஞான சந்ததியும் ரொம்ப முக்கியம். அதுல முற்பட இருக்காள்னா சீனியாரிட்டி மாதிரி, நமக்கும் முன்னாடி ஞானங்களை எல்லாம் படிச்சு முன்னாடி இருக்கோம்னா அவளும் குருக்கள், அவ வந்து நம்ம குருவா ஏத்துக்கலாம் அப்படிங்கறத காமிக்கிற. அவ என்ன சொல்லுவாங்க கேட்டா, நீங்க எங்க ஆச்சாரியனுடைய வம்சம் ஆச்சே, அதனால ஆச்சாரியனுடைய வம்சமான அப்படின்னால உங்களை நான் சேவிக்கிறேன்ங்கிற வரைக்கும் அவ சொல்லலாமா இருக்கும். ஆனால் ஆச்சாரியனுடைய சரீர சம்பந்தம் தான் நமக்கு இருக்கு, ஞான சம்பந்தம் அவளுக்கு இருக்கு, ஞான பரம்பரை அவளுக்கு தான் இருக்கு அப்படின்னு அவள் ஆச்சாரியனா சீகரிச்சுக்கணும். நான் நாதவனுடைய பேரை நான் உங்ககிட்ட படிக்க மாட்டேன் அப்படின்லாம் சொல்லிட்டு ஒதுங்கி போகக்கூடாது அப்படிங்கிறது இதில் தெரியுது. மூணாவது விஷயம்,
ஆகாங்கின்றி இருக்க செய்தே சொன்னால் சிஷ்ய புத்தியில் அர்த்தம் பிரதிஷ்டிதமாகாது. இன்னொன்னு நாதமுனிகள் ஆளவந்தாருக்கு சொல்லாததுக்கு ஒரு காரணம், உபதேசம் பண்ணாததுக்கு ஒரு காரணம், ஆளவந்தாருடைய சிறு வயசுல அவருக்கு பெரிய அளவுல ஆகாங்கை பிறக்காமல் இருந்துதான். விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு ஒரு துடிப்பு, ஒரு பாரிப்பு, ஒரு ஆசை ஒன்னு அதெல்லாம் கிடையாது அவருக்கு. நிறைய சாஸ்திரங்கள் எல்லாம் படிச்சிருந்த, வாதத்துல எல்லாரும் ஜெயிக்கக்கூடிய சாமர்த்தியம் எல்லாம் இருந்தது. அதனால சோழராஜாவுடைய சபையில போய் அந்த ஆக்கியர்வான் அப்படிங்கிற ஒரு வாதத்துல ஜெயிச்ச சோழராஜா சந்தோஷப்பட்டு ராணியோட கூட சேர்ந்திருந்து சந்தோஷப்பட்டு இவருக்கு பாதி ராஜ்யத்தையே கொடுத்துட்டான். ஆனா இவர் ஆள வந்தாராக அதையெல்லாம் ஆண்டு நின்றார். ராணி சொன்னாராம் இம்மை ஆள வந்தார்னு, அவர் ராஜ்யத்தை பரிபாலனம் பண்ணிட்டு இருக்கார். அதனால அவருக்கு பெரிய அளவுல ஆகாங்கை பிறக்கல, சத் விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுல பெரிய நோக்கம் இல்லாம இருந்தது. அப்ப நாதமுனிகள் என்ன பண்றார், இவருக்கு இந்த சமயத்துல சொல்லக்கூடாதுங்கிறார். சொந்த பேரனே இருந்தாலும் அவனுக்கு ஆசை இல்லாத போது அவனை கூட்டி வச்சு உட்காந்து வச்சு நான் சொல்றேன் கேளு அப்படின்னா அப்ப சிஷ்ய புத்தியில அந்த அர்த்தம் நிக்காது. அவன் ஆசையோட கேட்டா தானே அவனுக்கு அர்த்தம் நிற்கும், இல்லாட்டா இவர் சொன்னதோட சரி அவர் என்னமோ சொல்றார் அப்படின்வான், அது அவனுக்கு அந்த அர்த்தம் ஸ்திரமா நிக்காது. அதனால குரு நினைச்சா கூட போறாது, சிஷ்யனும் சிரத்தையோட கேட்கறவனா இருந்தாதான் அர்த்தம் ஸ்திரமா நிற்கும், இல்லாட்டா ஸ்திரமா நிக்காது அப்படிங்கறதுக்காக நாதமுனிகள் என்ன பண்றார், ஆளவந்தார் பேரனுக்கு இப்ப காலம் சரியில்லை, உபதேசம் பண்ணா கேட்டு இருக்கக்கூடிய ஒரு காலம் இல்லை, அதனால அந்த காலம் வரும்போது ஒரு துடிப்பு வரும்போது நீங்க உபதேசம் பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லிட்டேன். ஆக இந்த மூணு விஷயத்தையும் காமிக்கிறதாக நாதமுனிகள் வந்து தம்முடைய திருப்பேரனான ஆளவந்தாருக்கு தாம் உபதேசம் பண்ணாமல் தன்னுடைய சிஷ்யர்களையும் அவருடைய சிஷ்யரையும் வச்சு எப்படி சொன்னானா, இவனுக்கு ஆகாங்கை பிறந்த போது உபதேசியுங்கள் அப்படின்னாராம். இவருக்கு எப்போ ஆசை வருதோ அந்த சமயத்துல உபதேசம் பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் பரமபதத்துக்கு போனார் என்று சம்பிரதாயம். அடுத்த விஷயம், சுவாமி தேசிகன் சாதிக்கிறார், மனக்கால் நம்பி ஆள வந்தாருக்கு நெடுநாள் பச்சையிட்டு ஒரு விறகாலே ஆகாங்கையை உண்டாக்கி உபதேசித்தது ஆச்சாரிய குலத்துக்கு தாம் ஒரு கிஞ்சித்காரம் பண்ணுகையிலும் ஆச்சாரிய நியோகத்தை கடுக தலை கட்டுகையிலும் உண்டான துறையாலும் சிறகால பரீட்சாதிகள் வேண்டாதபடி போதனஞ்ச புகுக்கிரமாது என்கிற யுக தர்ம அனுசாரத்தாலும் உபபன்னம். அடுத்து மணக்கால் நம்பி வந்து ஆளவந்தாருக்கு உபதேசம் பண்ணணும், நாதமுனிய சிஷ்யர் உய்யக்கொண்டாரால பண்ண முடியல. ஆளவந்தாருக்கு ஒரு ஆகாங்கை வரும்போது தானே சொல்லணும், ஆகாங்கன்னா ஒரு ஆசை வரணும் இல்லையா, அவருக்கு கேட்கணும் அப்படிங்கிற எண்ணம் வரணும் இல்லையா. அவருக்கு அப்படி வராமல் அவர் ராஜ்யத்துல ராஜாவாகவே இருந்துட்டு இருந்தார். அடுத்து மணக்கால் நம்பி ஆச்சாரியரானார், அவருக்கும் இந்த நியோகம் வந்தது, இந்த கட்டளை வந்தது, ஆளவந்தாருக்கு உபதேசம் பண்ணணும், இது ஆச்சாரியனாண்ட நாதமுனிகள் நியமனம் அப்படின்னா கட்டாயம் செய்யணும்னு அவர் காத்துட்டு இருக்கார். ஆனா இவரோ ராஜாவா இருக்கார், இவர்கிட்ட கூட்டு நான் உங்களுக்கு உபதேசம் பண்றேன் அப்படின்னா அவர் ராஜா போய் கேட்க மாட்டார். அப்போ மணக்கால் நம்பியானவர் இவரை தம் பக்கம் திருப்புறத்துக்காக தான் சொல்லதை அவர் கேட்கணுங்க பண்ணணுங்கிறதுக்காக அவர் ஒரு உபாயம் பண்ணி நெடுநாள் பச்சை இட்டார், நெடுநாள் கீரை கொடுத்துட்டே இருந்தாராம். தூதுவள கீரையை அந்த ராஜாவுக்கு இவர் கொடுக்குறார். ராஜாவுக்கு மடப்பள்ளியில யார் கைங்கறி பண்றாலோ அவகிட்ட சொல்லி தூதுவள கீரையை கொடுத்து அந்த மடப்பள்ளியில ராஜாவுக்கு கொடுக்க சொல்றார். ராஜாவுக்கும் தூதுவள கீரை ரொம்ப பிடிச்சிருந்தது, ராஜாவா இருக்கிறவர் தான் ஆளவந்தார். அப்ப இப்படியே ரொம்ப நாள் கொடுத்து கொடுத்து ஒரு 6 மாசம் கிட்டத்தட்ட போச்சான். அதுக்கப்புறம் ஒரு நாள் திடீர்னு நிறுத்திட்டார் அவர், ஏன் இன்னைக்கு நின்றது? அப்ப ராஜா கேட்கிறார் மடப்பள்ளிக்காரர்களே, ஏன் இன்னைக்கு கீரை இல்லை அப்படின்னா, நித்தியம் ஒருத்தர் கொண்டு வந்து கொடுக்கிறார் அவர் இன்னைக்கு கொடுக்கல அப்படின்னா, ஏன் கொடுக்கல, நித்தியம் ஏன் அவர் கொடுக்கிறார், நித்தியம் அவர் கொடுக்க சொல்லி சொன்னது யாரு அப்படின்னா, யாரும் எந்த ஏற்பாடும் பண்ணல, அவரே தான் மகாராஜாவுக்கும் கொண்டு வந்து கொடுக்கிறார், இன்னைக்கு என்னமோ வரக்காணும் அப்படின்னா, அப்படியா, யாரும் சொல்லாமல் அரண்மனை வேலைக்காரங்கிறதெல்லாம் இல்லாமல் யாரோ ஒருத்தர் சிரத்தையோடு நித்தியம் இதை கொடுத்துருக்காரா, அப்ப அவரை நான் பார்க்கணுமே அப்படின்னார். அதுக்கான ஏற்பாடு பண்ணார், அதான் மணக்கால் நம்பி கீரை கொடுத்தவர். சிஷ்யனுக்காக இவர் ரொம்ப நாள் இவர் கீரையை கொடுத்து 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 சிஷ்யனுடைய கவனத்தை தம்பக்கம் திருப்புற. அப்புறம் மகாராஜாவோட சந்திக்கிறதுக்கு ஏற்பாடாச்சு. மகாராஜாவை பார்த்து கேட்டா, நீர் தான் வந்து 6 மாசம் நித்தியம் கீரை கொடுத்துட்டு இருக்கீரா,
ஆமாம். அப்ப எதுக்கு கொடுக்கணுங்கோ? உனக்கு என்ன வேணும்? மகாராஜா கிட்ட என்கிட்ட ஏதாவது காரியம் வாங்கணுமா? நான் ஏதாவது கொடுக்கணுமா? ஏதாவது கொடுக்கணும்னா சொல்லு, கொடுக்குறேன்ல. சுவாமி மழைக்கால் நம்பி சாதிச்சார், நீங்க ஒன்றும் கொடுக்க வேண்டாம், நான் தான் உங்களுக்கு கொடுக்கணும். உங்க தாத்தா ஒரு சொத்து ஒன்று கொடுத்துருக்க, அதை கையில் வச்சுன்னு இருக்கேன், அதை உங்களுக்கு கொடுக்கணும்னு நான் காத்துன்னு இருக்கேன். அதுக்காக தான் உங்க கவனத்தை திருப்புறதுக்காக இப்படி பண்ணேன்ன. தாத்தா வச்ச சொத்து அதை எனக்கு கொடுக்கணுமா? சரி கொடுங்க, வாங்கிக்கிறேன். என்ன சொத்து அது அப்படின்னு கேட்டார். அதுக்கு நம்ம ரெண்டு பேரும் ஏகாந்தத்தில் கொஞ்சம் பேசணும், வெளியில யாருமே இல்லாமல் ஏகாந்தமா ஒரு நாளைக்கு ஒரு மணி காலம் ரெண்டு மணி காலம் எனக்காக ஒதுக்கணும், ஒதுக்கினா நான் அதை பத்தி சொல்றேன் அப்படின்னார். அந்த சொத்தை பத்தி சொல்றேன் அப்படின்னார். சரி என்ன ஆள வந்தார், சம்மதிச்சார். அதுக்கப்புறம் அந்த லிச்சம் கிடைக்கிற அந்த சமயத்துல மகாராஜாவான அவருக்கு ஆச்சாரியனான மணக்கால் நம்பி பகவத்கீதையெல்லாம் சொன்னார். தீவு முதல் பகவத்கீதையை சொல்லி அதனுடைய அர்த்தங்களை எல்லாம் சொல்லி சர்வதர்மான் பரித்தியஜ மாமேகம் சரணம் ரஜா அப்படின்னு கண்ணன் அருளி செய்த சொல்ற. இதை பத்தியும் கவலைப்படாம என்ன சரணாகிதி பண்ணுங்கோ, நான் பார்த்துக்கிறேன், மாசுச்சா கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு கண்ணன் சொன்ன அந்த வைபவத்தை எல்லாம் அழகா சொன்ன உடனே மகாராஜாவான ஆள வந்தா இருக்கு, கண்ணில் ஜனஞ்சனமா கொட்டுரு. இப்படி ஒருத்தர் வந்து அவதாரம் பண்ணி நமக்காக வந்து விஷயத்த சொல்லி நான் மோட்சம் கொடுக்குறேன், நீங்க கவலைப்படாதுங்கோ, கஷ்டப்படாதுங்கோ, என்ன மாத்திரம் நம்பியிருங்கோ, என்ன சரணாகிதி பண்ணுங்கோன்னு சொன்னார்னா, அப்ப அப்படி சொன்ன ஒருத்தரை நான் பார்க்கணுமே, எங்க பார்க்கலாம் அப்படின்னு கேட்டா, நான் காண்பிக்கிறேன்னு சொல்லி கூட்டினு போய் மணக்கால் நம்பி ஸ்ரீரங்கத்துல பெருமாளை சேவை பண்ணி வச்சாராம் ரங்கநாதன். இவர் தான் மா சுச்சா கவலைப்படாதேன்னு சொன்னவர் இவர் தான், மாமேகம் சரணம் விரத என்னையே சரணாகிதி பண்ணுன்னு சொன்னவர் இவர் தான், அன்னைக்கு தேர்தட்டில இருந்து அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணவர் இவர் தான் அப்படின்னு சொன்னாரா. அதை பார்த்த உடனே இந்த ராஜ்யத்தை எல்லாம் விட்டுட்டு இவர் சொல்லத்தை செய்வோம் அப்படின்னு இங்க வந்து அதுக்கப்புறம் ஆச்சாரியனை ஆசிரியச்சு இன்னும் பல அர்த்த விசேஷங்கள் எல்லாத்தையும் கேட்டு மொத்தத்தையும் தெரிஞ்சுட்டு ஆள வந்தார் மகா ஆச்சாரியர் ஆனார் அப்படின்னு வைபவம் இருக்கு. இப்ப இதுல என்ன கேள்வின்னு கேட்டா, ஆள வந்தாருக்கு மணக்கால் நம்பிகள் ரொம்ப நாள் கீரையெல்லாம் கொடுத்து ஏதோ ஒரு உபாயத்தினாலே அவருக்கு ஆகாங்கையை பிறக்க வச்சார், அவருக்கு ஆசையை பிறக்க வச்சு அதுக்கப்புறம் உபதேசம் பண்ணார். பொதுவா சிஷ்யனை பரீட்சை பண்ணி எடுத்துக்கணும் அப்படின்னு தானே பார்த்தோம் முன்னாடி, அவன் யோகியமானவனா இருந்தா கொடுக்கணும் இல்லாட்டா கொடுக்க கூடாது, ஏதோ வித்திய. இப்ப ஆள வந்தாருன்னும் தகுந்த பாத்திரமாக இல்லை, அவர் ராஜாவா இருந்துருக்கார், ராஜபோகத்துல இருந்துருக்கார். இப்போ அவருக்கு போய் எதுக்கு இந்த ஆச்சாரியன் இவ்வளோ சிரமப்பட்டு அவரை மெதுவாக தம் பக்கம் திருப்பி எல்லாத்தையும் சொன்னார்? அப்படி ஆச்சாரியன் சிரத்தையா சிஷ்யனுக்கு பண்ணலாமா அப்படின்னு கேள்வி வந்தா அதுக்கும் மூணு சமாதானம் சொல்றார். ஒன்னாவது சமாதானம், ஆச்சாரிய குலத்துக்கு தாம் ஒரு கிஞ்சிக்காரம் பண்ணுகையிலும், இவருக்கு என்ன ஆசைன்னு கேட்டா, நம்மளுடைய ஆச்சாரியனுடைய ஆச்சாரியன் நாதமுனிகள், அவருடைய வம்சத்துல வந்தவர் இவர், ஆச்சாரிய வம்சத்துல வந்தவருக்கு நாம ஒரு கைங்கரியம் பண்ணணும், ஒரு கிஞ்சிக்காரம் பண்ணணும், ஏதாவது உபகாரம் பண்ணணும். நாதமுனிகள் வம்சத்துல வந்தவருக்கு உபகாரம் பண்ணாம வேற யாருக்கு பண்ண போறோம்? ஆச்சாரியனும் ஆச்சாரியனை சேர்ந்தவர்களும் எல்லாருமே நமக்கு சேவியர்கள்ங்கிற மாதிரி அவளுக்கெல்லாம் கைங்கரியம் பண்றது நமக்கு சுரூபம் தானே. அதனால எங்க ஆச்சாரியன் நாதமுனியுடைய திருப்பேரர் இவர் அப்படிங்கிறதுனால அவருக்கு நல்லது பண்ணணும் அப்படிங்கறதுல இவருக்கு ஒரு துடிப்பு இருந்தபடினால, 6 மாசம் ஆனாலும் பரவாயில்ல, 1 வருஷம் ஆனாலும் பரவாயில்ல, என் வாழ்நாள் முழுக்க ஆனாலும் பரவாயில்ல, அவருக்கு நான் ஏதாவது நல்லதை உபதேசிக்காமல் போக மாட்டேன் அப்படின்னு கூடவே இருந்து ரொம்ப சிரத்தையோடு கூட ராஜாவுக்கு கீரை கொடுத்துட்டு இருந்தார் அப்படின்னா எப்படி பண்ணியிருக்கான்னு பார்க்கணும். சாதாரணம் வந்தா 1 நாள் 2 நாள் சிஷ்யனே ஆச்சாரியனுக்கு கொடுக்க மாட்டேங்கிறான் அந்த காலத்துல, ஏதோ 1 நாள் 4 நாள் 5 நாள் அப்படி ஆச்சு அப்புறம் பாத்துக்கலாம்னு தோணும். அப்படி இல்லாமல் ஆச்சாரியன் நெடுநாள் பச்சை இட்டுங்கிற ரொம்ப நாள் கொடுத்துருந்த அப்படின்னா, அந்த ஆள வந்தாருக்கு அதை கொடுக்கறத தம் ஆச்சாரியனுக்கு தான் செய்யற கைங்கரியமா நினைக்கிறார், ஆள வந்தாருக்கு உபதேசம் பண்றதை நான் உபதேசம் பண்றேன்னு நினைக்காமல் எங்க ஆச்சாரியன் நாதமுனியுடைய ஆஜ்ஞை இது, கட்டளை இது, அதை நான் நிறைவேற்றுறேன் அப்படின்னு நினைக்கிறார். அடுத்த விஷயம், ஆச்சாரிய நியோகத்தை கடுக தலை கட்டிகையிலும் உண்டான துறையாலும், ஆச்சாரியனுடைய நியோகம் இருக்கு, கட்டளை இருக்கு, இவருக்கு உபதேசம் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கார். அதுதான் அவரால் உய்யக்கொண்டாரால பண்ண முடியல, அதனால அவர் மணக்கால் நம்பிட்டு சொல்லிட்டு போயிருக்கார். அதனால இவா ரெண்டு பேர் சொல்லிட்டு போன விஷயத்த கட்டாயம் செஞ்சாகும், ஆச்சாரனுடைய கட்டளைய மீறாம செய்யணும் அப்படிங்கிறபடினால அதை சீக்கிரம் செய்யணும்,
அதை கடைசி வரைக்கும் காத்திருந்து நமக்கும் முடியலன்னு ஆயிடக்கூடாது. ஆனால் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அதை நம்ம செஞ்சு முடிச்சுடணும் அப்படின்னு அதில் ஒரு ஆசை வேகம் ஒன்று இருந்தது இருக்கு. அதனால தான் எல்லா காரியத்தையும் விட்டுட்டு அவருக்கு கீழே கொடுத்துருந்தாராம். மூணாவது விஷயம், சிறகால பிரதீட்சாதிகள் வேண்டாதபடி போதனம் தவிர்க்கிறமாது என்கிற யுக தர்ம அனுசாரத்தாலும். அடுத்தது கலியுக தர்மம்னு ஒன்று இருக்கு. சிஷ்யனை நன்னா பரீட்சை பண்ணி அதுக்கப்புறம் தான் உபதேசம் பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் இந்த கலியுகத்தில் நடக்காது. அப்படி பார்த்தா ஒரு சிஷ்யனும் கிடைக்க மாட்டான். உபநிஷத்துகளை பார்த்தோம்னா சக துவாதச வருஷம் உபயத்தே சத்துர்விம்சதி வருஷான் இருக்கு. 12 வருஷ காலம் ஆச்சாரனுக்கு சுஷ்ரூஷை பண்ணா அதுக்கப்புறம் தான் அவர் உபதேசமே பண்ண ஆரம்பிப்பாராம். இப்படி பல பேர் கதை இருக்கு. குருகுலத்தில் போய் குழந்தைகள்லாம் சின்ன வயசுல போய் சேர்ந்து நாள் கணக்குல மாச கணக்குல வருஷ கணக்குல குருக்கு சுசூஷையே பண்ணிட்டு இருந்து அதுக்கப்புறம் தான் அவர் உபதேசம் பண்ணுவார் அப்படின்னு இருக்கு. ஏதோ 4 நாள் 5 நாள் இருந்து பார்த்தா அவர் ஒன்றும் பேச காணும், சரிதான் திரும்பி வந்துட்டேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் இந்த காலம். அது யுகத்தினுடைய ஒரு சுபாவம். இந்த கலியுகத்தில் நல்ல காரியம் அப்படிங்கிறது நடக்கிறதே கஷ்டம். அதனால இந்த கலியுக தர்மம் என்ன சொல்றான் கேட்டா, முன் யுகத்தெல்லாம் ஆடி சிஷ்யரை சிறகால பரீட்சை அப்படி ரொம்ப நாள் பரீட்சை பண்ணி அவன் சத்தையோடு இருக்கானா இல்லையான்னு பார்த்து அப்படிலாம் பார்த்தா ஆள் கிடைக்க மாட்டான். அதனால கலியுகத்தில் ரொம்ப பரீட்சையெல்லாம் பண்ணாமல் ஏதோ ஒருத்தன் கிடைச்சப்பறம் அவன் ஓரளவு தகுந்தவனாக இருந்தான்னா அவனுக்கு உபதேசம் பண்ணும். இந்த கலியுக தர்மம் இப்படி இருக்கிறபடினால அவர் செஞ்சது தப்பு இல்லை. ஆள வந்தாருக்கும் நிறைய பரீட்சை எல்லாம் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் சொல்லி கொடுக்கதான் நடக்காது இல்லையா. ஆனால் இப்படி கூட சொல்லலாமா அப்படின்னா யுக தர்மம் அப்படின்னு. அதனால்தான் சுவாமி ராமானுஜர் முதலானவர்கள்லாம் நிறைய பேருக்கு உபதேசம் பண்ணது அதுக்காக தான். சுவாமி தேசிகன் வந்து நிறைய கிரந்தங்கள் ரகசிய கிரந்தங்கள்ல ரகசியமான விஷயத்தை பரசியமாக சொன்னதுக்கெல்லாமும் காரணம் இதுதான். அதனால இதெல்லாம் யுக தர்மம். இந்த கலியுகத்தில் ரொம்ப இது நியமங்கள்லாம் நிறையா வச்சுருந்தா நடக்காது. இந்த உபதேசத்தில் அதனால் ஓரளவு நியமத்தை சுருக்கிண்டு இப்படி அவர் உபதேசம் பண்ணார் அப்படிங்கிறதுனால இதெல்லாம் சரியாச்சு. அடுத்த விஷயம், ஆளவந்தார் தாம் நாதமுனிகளை முன்னிட்டு ஸ்தோத்திரம் பண்ணிட்டும் சரணம் புக்கதுவும் தம்முடைய ஆச்சாரியனுக்கு இது பிரியதமம் என்றும் தமக்கு ஆச்சாரிய வத்தை முதலான சம்பத்துகளுக்கும் அடி நாதமுனி வம்சத்தில் பிறவி என்றும் தோற்றுகைக்காகவும் ஆச்சாரிய விஷயத்தில் போலே பிராச்சாரியாதி விஷயத்திலும் கிருதஜ்ஞதாதிகள் வேண்டும் என்கைக்காகவும் ஆச்சாரிய பங்கியில் சிலரை கிரந்தங்களிலே உபதேசித்து அவர்களையும் மற்றும் உள்ளவர்களையும் அனுசந்திப்பார்கள். இந்த விஷயம் நமக்கு சாஸ்திரத்துல முன்னாடியே ஒரு தரம் வந்திருக்கு. ஸ்தோத்திர அர்த்த பாஷ்யத்தில் வந்திருக்கு. நாதமுனிகள் இவருடைய பேரன் ஆள வந்தார். அவர் ஸ்தோத்திர ரத்தம் கிரந்தம் பண்ணார் எம்பெருமானை குறிச்சுது. அதுல முதல்ல தன்னுடைய ஆச்சாரியனை ஸ்தோத்திரம் பண்ணணும், ஆச்சாரிய ஸ்தோத்திரம் பண்ணிட்டு எம்பெருமானை ஸ்தோத்திரம் பண்ணணும் அப்படிங்கிறது வழக்கம். அப்ப இவருடைய ஆச்சாரிய மணக்கால் நம்பி, அவர் தான் ஸ்தோத்திரம் பண்ணணும். ஆனா பண்ணல. மணக்கால் நம்பியுடைய ஆச்சாரியன் உயர்கொண்டார், அவரையும் ஸ்தோத்திரம் பண்ணல. நாதமுனிகளை ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கார். ஆரம்பத்துல 3 ஸ்லோகமும் கடைசியில் 1 ஸ்லோகமாக நாதமுனிகள் விஷயமா இருக்கு. அப்போ ஆள வந்தார் தம்முடைய ஆச்சாரியனை விட்டுட்டு ஆச்சாரியனுக்கு ஆச்சாரியனுக்கு ஆச்சாரியனா நாதமுனிகளை ஸ்தோத்திரம் பண்ணாரு. அது எதுக்காக? இது மூலம் அவர் என்ன சம்பிரதாயம் காமிக்கிறார் அப்படின்னு கேட்டா அதுலேயும் 3 விஷயம் சொல்ற. ஒண்ணு, நாதமுனிகளுடைய பேரன் அப்படிங்கிறபடினால்தானே அவர்கள்லாம் இவர்கிட்ட வந்து உபதேசம் பண்ணது. மணக்கால் நம்பி ரொம்ப நாள் கீரை எல்லாம் கொடுத்து இவருடைய கவனத்தை திருப்பி ஒரு உபதேசம் பண்ணதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா இவர் எங்க ஆச்சாரனுடைய பேரன் அப்படின்னு தானே, நாதமுனிகள் பேரன் அப்படிங்கிறது தானே. அதனால தனக்கு இத்தனை லாபம் கிடைச்சதுக்கு காரணம் நாதமுனிகளுடைய பேரனாக தாம் பிறந்ததுதான், நாதமுனிகளுடைய சம்பந்தம் தான் காரணம். அதனால நாதமுனிகள் தான் மொத்தத்துக்கும் மூல காரணங்கள் அப்படின்னால அவரை ஸ்தோத்திரம் பண்ணார் அப்படின்னு ஒன்று பொருத்தம். ரெண்டாவது, தம்முடைய ஆச்சாரியனுக்கும் இது அபிமதம். தங்க ஆச்சாரியனை ஸ்தோத்திரம் பண்றத காட்டிலும் நாதமுனிகளை ஸ்தோத்திரம் பண்ண அவருக்கே ரொம்ப பிடிக்கும். மணக்கால் நம்பிக்கை ரொம்ப இஷ்டம், உய்ய கொண்டாருக்கே ரொம்ப இஷ்டம். என்ன கேட்டா நாதமுனி ஸ்தோத்திரம் பண்ணார் இவர் அப்படிங்கறது அவளுக்கு ரொம்ப இஷ்டமா, அதுக்காகவும் பண்ணார். அடுத்த விஷயம், ஆச்சாரியன் கிட்ட எவ்வளவு பக்தி பண்றோமோ அதே மாதிரி பக்தி ஆச்சாரியனுடைய ஆச்சாரியன் கிட்டையும் பண்ணணுங்கிறத நமக்கு காமிக்கிற. எனக்கு சாட்சாத் ஆச்சாரியன் இவர் தான், அவருக்கு ஆச்சாரியன் யாரா இருந்தா எனக்கு என்ன அப்படின்னு நினைக்க கூடாதான்.
ஆச்சாரியன்கிட்ட எப்படி நமக்கு புத்தி இருக்கோ பக்தி இருக்கோ அதே மாதிரி பிராச்சாரியன், பிராச்சாரியன் ஆச்சாரியனுடைய ஆச்சாரியன் அவருடைய ஆச்சாரியன் அப்படின்னு குரு பரம்பரையில் இருக்கோ எல்லார்கிட்டையுமே ரொம்ப கிருதஜ்ஞதாதிகள் வேணும். அவளுக்கு கிருதஜ்ஞதையோட நடந்துக்கலாம். அதனால இந்த விஷயத்தையும் காமிச்ச. இதனால்தான் என்ன பண்ற, இப்பவும் நம்ம சில பேர் கிரந்தம் எழுதும் போது சில ஆச்சாரியர்கள் பார்த்தா தெரியும் சாட்சாத் ஆச்சாரியனை ஸ்தோத்திரம் பண்ண மாட்டார். ஆச்சாரிய பரம்பரையில யாராவது ஒருத்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவா. அப்படி பண்ணலாமா அப்படின்னா ஆச்சாரியன்கிட்ட போல பிராச்சாரியன்கிட்டையும் பக்தி பண்ணணுங்க அப்படின்னா இது சரியாகும். சில பேரை சொல்லி சில பேரை சொல்லாம இருப்பா, முக்கியமான ரெண்டு மூணு பேரை சொல்லுவா, அப்படிதான கிரந்தங்கள்ல இருக்கு. சுவாமி ராமானுஜர் கீதா பாஷ்யம் சாதிக்கும் போது அதுல முதல் ஸ்லோகத்துல ஆளவந்தார ஸ்தோத்திரம் பண்றார். ராமானுடைய ஆச்சாரியன் பெரிய நம்பிகள், பெரிய நம்பிகளுடைய ஆச்சாரியன் ஆளவந்தார். அப்ப பெரிய நம்பிகளை தானே ஸ்தோத்திரம் பண்ணணும். ஏன் ஆளவந்தார ஸ்தோத்திரம் பண்ண அப்படின்னா அதான் ஆச்சாரியன்கிட்டையும் பக்தி இருக்கு அப்படிங்கறத காமிக்கிறதுக்காகவும், ஆளவந்தார் தான் பகவத்கீதைக்கு விசேஷ அர்த்தங்களை எல்லாம் சாதிச்சேங்கிறதுக்காகவும். இதே மாதிரி பல இடத்துல பார்க்கலாம். சுவாமி தேசிகன் வந்து பகவத் ராமானுஜர் ஸ்தோத்திரம் பண்றார் கிரந்தங்கள்ல ஆரம்பத்துல. ஆக இதே மாதிரி குரு பரம்பரையில சில பேரை விட்டுட்டு சில பேரை சொன்னா அது பெரிய தோஷம் இல்லை, அது தப்பா நினைக்க கூடாது. அவர்கிட்ட இருக்கிற விசேஷ பிரதிபத்தினாலையும் அப்படி பண்ணா அவருடைய ஆச்சாரியனும் சந்தோஷப்படுவார், அவர் கோபிச்சுக்க மாட்டார், அவர் திருவுள்ளம் உகக்கும் அப்படிங்கிறபடினாலையும் இப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது இதுல தெரியுது. இந்த விஷயம் ஆளவந்தார ஸ்தோத்திரம் பண்ண இந்த விஷயத்த முன்னாடியே சொன்னபடினால இப்போ இந்த திருநாமத்தில் இப்போ அதை சொல்லல. அடுத்த விஷயம், ஆளவந்தாருடைய நியோகத்தாலே ஸ்ரீபாஷ்யகாரரை அங்கீகரித்த பூர்ணரான பெரிய நம்பி அவரை தமக்கு சப்ரம்மச்சாரியான திருக்கோட்டியூர் நம்பி பக்களிலே அர்த்த சிக்ஷை பண்ணவும் திருமாலையாண்டான் பக்களிலே திருவாய்மொழி கேட்கவும் ஆழ்வார் திருவரங்க பெருமாளரையர் பக்களிலே நன்வார்த்தை கேட்கவும் நியோகித்ததும் பகுப்ரோதவியம் பகுதாஸ்ரோதவியம் ஞானவருத்தா மயாராதன்னே பகவ பரிபாஷிதா ஆயித்தாதிகளையும் சுகாதிவிற்த்தாந்தங்களையும் பார்த்து சிஷ்யபூதரை பகுமுகமாக திருத்த வேண்டும் என்கிற அபிசந்தியாலே உபபன்ன தமம் அப்படின்னார். ஆளவந்தார் வந்து ஸ்ரீபாஷ்யகாரருக்கு அதாவது பகவத் ராமானுஜருக்கு தான் உபதேசம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சார். ஆனா அவருடைய திருவுள்ளம் நிறைவேறல, ஆளவந்தாருடைய வயசான காலமாயிடுத்து. அவரை ரங்கநாதன் தன் திருவடிக்கு சேர்த்துன்றார். அப்ப என்ன பண்ணார் ஆளவந்தார், கடைசியில அவருடைய சிஷ்யரான பெரிய நம்பிக்கைகளை கூட்டு நீர் வந்து பகவத் ராமானுஜருக்கு எல்லா அர்த்தங்களையும் உபதேசம் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டார். ஆளவந்தார் சொன்னாங்க காரணத்தினால பெரிய நம்பிக்கையும் பகவத் ராமானுஜரை ஏத்துண்டார். அவர் வந்து பிரார்த்திச்சா சீபாஷ்யக்காரரை ஏத்துண்டார். பெரிய நம்பிகள் அவருக்கு உபதேசங்களை எல்லாம் பண்ணார் அப்படின்னு இருக்கு. இது இதோட இருந்தா பரவாயில்ல. இந்த பெரிய நம்பிகள் என்ன பண்றார், இன்னும் சில ஆச்சாரியர்கள்ட்ட போய் விஷயத்த கேட்க சொல்றார். சீபாஷ்யக்காரர்கிட்ட நீ போய் திருக்கோட்டியூர் நம்பி கிட்ட போய் மந்திரார்த்தங்களை எல்லாம் விசேஷமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னார். திருமாலையாண்டான் பக்கங்களே திருவாய்மொழி கேட்கணும் அப்படின்னு அனுப்பிச்சார். ஆழ்வார் திருவரங்க பெருமாளரார் பக்கங்களே அவர்கிட்ட சத்வார்த்தைகள் அதாவது திருவாய்மொழி மூலமும் இன்னும் சில ஸ்தோத்திரங்களும் நல்ல வார்த்தைகளும் அங்க போய் சிக்ஷிச்சுக்கணும் அப்படின்னு கேட்டார் அப்படின்னு சொன்னார். அதே போல திருவளை நம்பிகள் கிட்ட ஸ்ரீமத் ராமாயணம் பாஷ்யகாரர் அப்படின்னு இருக்கு. ஆக பாஷ்யகாரருக்கு அஞ்சு ஆச்சாரியன் அப்படின்னு சொல்லுவார். பெரிய நம்பிகள், திருக்கோட்டி ஊர் நம்பிகள், திருமாலை ஆண்டான், ஆழ்வார் திருவரங்க பெருமாளரையர், திருமலை நம்பிகள் அப்படின்னு அஞ்சு ஆச்சாரியனா. இப்போ பெரிய நம்பிகள் தாமே எல்லா விஷயத்தையும் தாமே சொல்லலாம் இல்லையோ, அவர் ஏன் மத்த பேர்கிட்ட அனுப்புறார்? அவகிட்ட அனுப்பிச்சா இவருக்கு தெரியாதுன்னு அர்த்தம் ஆயிடும். அப்ப இவருக்கு தெரியாதன்னா அப்படி கிடையாது, இவ்வளவு சகல அர்த்தங்களையும் ஆளவந்தார்கிட்ட கிரகிச்சவர் இவர், இவருக்கு தெரியாத விஷயம் கிடையாது. அப்படி இருக்க தாம் உபதேசிக்காமல் தம்ம கூட கூட படிச்சு ஆளவந்தாருக்கு கிட்ட சன்னதியில அவரை ஆசிரியிருந்தவர், இவருக்கு சமமானவர்கள் திருக்கோட்டி நம்பி முதலானவர்களாம், அவ கிட்ட போய் அனுப்புற. இது எதுக்காக பண்ணார் அப்படின்னா அதுலயும் ஒரு காரணம் இருக்கு.
அதுலேயும் சில விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. ஒன்று, பகுப்தே ஸ்ரோதவியம் பகுதா ஸ்ரோதவியம் அப்படின்னு சாஸ்திரம் இருக்கு. பல பேர்கிட்ட விஷயத்தை கேட்கணும், பல தடவை போய் விஷயத்தை கேட்கணும். ஏதோ முடிஞ்சு போச்சு, நான் வேதாந்தம் படிச்சுட்டேன் முடிஞ்சு போச்சுங்கிறது கிடையாது. நான் ரகசிய அர்த்தங்கள் தெரிஞ்சுட்டே முடிஞ்சு போச்சுங்கிறது கிடையாது. பல பேர்கிட்ட கேட்டால் பல விஷயங்கள் கிடைக்கும். அதனால் நிறைய பேர்கிட்ட போய் விஷயத்தை கேட்கணும், நிறைய தடவை போய் விஷயத்தை கேட்கணும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கோம். அதனால் சிஷ்யராக இருக்கிறவரை பகுமுகமாக திருத்த வேண்டும். யார் சிஷ்யாலும் அவளை சட்டம் தான் சொல்ற பிரியாணியே மொத்தமாக அவள் தெரிஞ்சிருவா அப்படிங்கிறது கிடையாது. பல பேர் மூலமாக அவருக்கு சம்பந்தத்தை கொடுத்து அவருக்கு அர்த்த விசேஷங்களை எல்லாம் சொல்லி அவரை திருத்தணும் என்பதற்காக இது சரியாகும். ஒருத்தர்கிட்டயே மொத்தம் வரணும் அப்படின்னு பின்னாடி நினைச்சுட்டானா கஷ்டம். எனக்கு இவர் ஒருத்தர் தான் ஆச்சாரியன், வேற யார்ட்டையும் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. இன்னொருத்தர்கிட்ட போய் கேட்டால் இன்னும் எத்தனையோ நல்ல விஷயங்கள்லாம் நமக்கு கிடைக்கும். அந்த விஷயங்கள் எல்லாம் சேகரித்து வச்சுக்கணும் அப்படிங்கிறபடினால பல பேர்கிட்ட போய் கேட்கணும், பல தடவை போய் கேட்கணும் அப்படிங்கிறத சிஷ்யனுக்கு சொல்லி காண்பிக்கிறாராம் அவர். இப்படி ஆச்சாரிய அபிமத விஷயத்தில் ஆச்சாரிய அனுஜ்ஞாலே அபேட்சித ஞான உபஜீவனம் பண்ணுவது சாஸ்திரார்த்தம் என்னுமிடம் அந்திம தசாவதியாக அத்தியந்த அவகிதராய்க்கொண்டு சதாச்சார அனுபவம் பண்ண ஸ்ரீபாஷ்யகாரருடைய அனுஷ்டானத்தாலே சித்தம். ஸ்ரீபாஷ்யகாரர் தான் ஆகட்டும், பெரிய நம்பி இப்படி சொன்னா வச்சுப்போம், நீர் போய் திருக்கோட்டியூர் நம்பிகள்கிட்ட போய் கத்துக்குவோம் அப்படின்னு சொன்னா வச்சுக்கோம். இன்னும் ஸ்ரீபாஷ்யகாரர் அவர்கிட்ட போய் பெரிய நம்பிகள் கிட்ட அப்படின்னு திருக்கோட்டியூர் எங்க இருக்கு, ரொம்ப தூரத்துல இருக்கு, ஸ்ரீரங்கத்திலேருந்து அவ்வளவு தூரம் நம்ம போன மறுபடியும் நடந்து, அதுவும் அவரும் போனா ஒரு தடவை சொல்லிக் கொடுக்க மாட்டார், ஒரு தடவை போனா சொல்லிக் கொடுக்க மாட்டார், ஒரு தடவைக்கு 10 தடவை 15 தடவை 17 தடவை நடக்க வேண்டியிருக்கும். அதனால அதுக்கு பதிலாக நீங்களே சொல்லி கொடுத்துருங்க எனக்கு எல்லாத்தையுமே, நான் அங்க போகவே இல்லை அப்படின்னு சொல்லலாம். இல்ல ஆழ்வார் திருவங்க பெருமாளரையா திருமலையாண்டான் கிட்ட போகணும் அப்படின்னா, நான் அங்கெல்லாம் போகல எனக்கு நீங்க சொல்லி கொடுத்தா கொடுங்க இல்லாட்டா வேண்டாம் அப்படின்னும் இப்படிலாம் சொல்லாமல் அவர் என்ன சொன்னாரோ அதை ஆம் அப்படின்னு அதை இசைஞ்சு உடனே எங்கெங்க போய் எதை எதை கத்துக்க சொன்னாரோ அங்கங்க போய் அதெல்லாம் கத்துக்கிறார் எம்பெருமானார். இது ஏன் அப்படின்னு கேட்டா, இவரை அவரை நிர்பந்தப்படுத்தி இல்ல அவரை பிரார்த்திச்சு பெரிய நம்பிகளை பிரார்த்திச்சு நீங்களே எல்லா விஷயத்தையும் சொல்லுங்கன்னு கேட்டுக்கலாம் முடியும். அப்படி பண்ணாமல் ஏன் இப்படி பண்ணாருன்னு கேட்டா, ஆச்சாரிய அபிமத விஷயத்தில் ஆச்சாரிய அனுஜ்ஞையாலே ஆச்சாரியன் என்ன சொல்றாரோ ஆச்சாரியன் என்ன திருவுள்ள பத்துறாரோ அதை அவர் அனுஜ்ஞையினால அப்படியே செய்யணும். நீ அங்க போய் கேட்டு தெரிஞ்சுக்கோ அப்படின்னா அங்க போய் கேட்டு தெரிஞ்சுக்கணும். அது அப்படி ஞானத்துக்கு அவர் என்ன சொல்றாரோ அதுபடி செய்யறது தான் நமக்கு சொரூபம், அதுதான் சாஸ்திரார்த்தம். நான் அதெல்லாம் போகமாட்டேன் அப்படின்னு சொல்றது சாஸ்திரார்த்தம் இல்லை, நீரே சொல்லிக் கொடுக்கும் அப்படின்னு உபதிரவம் பண்றதும் சாஸ்திரார்த்தம் கிடையாது. அதனால அபேட்சித ஞான உபதீவனம் பண்ணுவது சாஸ்திரார்த்தம் என்னும் இடம் இதை காமிக்கிறார் எம்பெருமானார். இவருடைய நடைமுறையிலேயே அதை காமிக்கிறார். இப்படி இவர்கள் எல்லாம் இவருடைய சரித்திரங்களை எல்லாம் பார்க்கும்போது நமக்கு இப்படி பல விஷயங்கள் நமக்கு கிடைக்கும். அதுல சிவாஷ்யகார பத்தி சொல்லிச்சு, இவ அனுஷ்டானங்களை எல்லாம் நாம பிரமாணமா எடுத்துக்கணுமா, இவ அப்படி சொன்னாலேங்கிறதுக்காக நாமளும் அப்படிதான் இருக்கணுமா, இவ அப்படி செஞ்சாலேங்கிறதுக்காக நாமளும் அப்படி செய்யணுமான்னு கேட்டா, அதுதான் சாஸ்திரார்த்தம். அந்திம சாவதியாக அத்தியந்த அவஹிதராய் கொண்டு சதாச்சார அனுபவம் பண்ண சிவாஷ்யகாரருடைய அனுஷ்டானத்தாலே சித்தம். சிவாஷ்யகாரர் வந்து தன்னுடைய கடைசி காலம் வர ரொம்ப வயசான காலத்துல உட்பட ஆச்சாரத்தை மீறவே இல்லை, சதாச்சாரத்தை அனுபவம் பண்ணிட்டே இருந்தார். அத்தியந்த அவகிதரா ரொம்ப கவனத்தோடு பண்ணுவார், கொண்டு கூட குறையக்கூடாதான் அவருக்கு. ஒரு மாத்தியானிக ஸ்தானமோ இல்ல சந்தியாவந்தனமோ இல்ல இன்னும் ஏதாவது திருவாராதனம் முதலானதோ அதெல்லாம் எந்த விதமான ஆச்சாரமோ இல்ல எந்த விதமான வைதிக குறவோ எதுவுமே ஏற்படாமல், ஆச்சார குறவோ வைதிக குறவோ எதுவுமே ஏற்படாமல் ரொம்ப ஸ்ரத்தையோடு கூட எல்லா அனுஷ்டானங்களையும் பண்ணார் அப்படிங்கிறது தெரியுது. அதே மாதிரி ஆச்சாரியன் சொன்னார் அப்படின்னா அதுலேயும் ரொம்ப சிரத்தையோடு கூட சாஸ்திரார்த்தங்கள் என்னென்ன இருக்கோ அது ஒன்னொன்றையும் மீறக்கூடாது. ஆச்சாரிய அனுஜி ஆச்சாரிய அபிவத விஷயத்திலே அவர் சொன்னபடி செய்யணுங்கிறது சாஸ்திரார்த்தம். அப்போ அந்த சாஸ்திரார்த்தத்தை இவர் மீறினதே கிடையாது குருநாளும். அதனால இவருடைய அனுஷ்டானம் தான் நமக்கு பிரமாணம். நான் இத்தனை சிரத்தையோட பண்ண அனுஷ்டானத்தை வச்சுட்டு சாஸ்திரம் இதுங்கிறத நாம தெரிஞ்சுக்கலாம். சாஸ்திரம் இதுங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் இவா சரியா பண்றாளா இல்லையா அப்படிங்கிறத பார்க்க வேண்டாம். ஏன்னு கேட்டா இவா வந்து சாஸ்திரத்தை சரியாதான் செய்வா, நம்ம ஆச்சாரியர்கள்லாம் அத்தியந்த அவதானத்தோட செய்யறா, ரொம்ப கவனத்தோட குறவு வரக்கூடாது அப்படின்னு கவனத்தோட பார்த்து செய்யறா.
அப்ப இவ என்ன செய்கிறாளோ அது சாஸ்திரம் அப்படின்னு நாம தெரிஞ்சுக்கலாம். அப்படியாக சிவாஷ்யகாரர் இப்படி ஒரு அனுஷ்டானம் பண்ண முடியினால பெரியநம்பிகள் சொல்லச்ச கூட சிவாஷ்யகாரர் வந்து பல பேர்கிட்ட போய் பல விஷயங்களை கேட்டு தெரிஞ்சினபடினால நாமும் இப்படி பல பேர்கிட்ட பல விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற அர்த்தம் நமக்கு தெரிஞ்சுக்க முடியும். இதுக்கு சாஸ்திரம் தேடி போக வேண்டாம், இதுவே போரும் என்ன அர்த்தம். அத்தியாத்ம விஷயத்தில் பிரதான அப்பிரதான அம்சங்களை ஒருவருக்கு பலராக உபதேசிக்க வேதாந்தங்களிலே பல இடங்களிலே கண்டோம் அப்படின்னு அடுத்த விஷயம் வருது இப்போ. அப்ப இதுவரை சொன்ன விஷயங்களை எல்லாம் தொகுத்து ஒரு திருநாமமா சுருக்கமா சொல்றாண்டா, அனுகூல ஆச்சாரிய வம்ச வித்யாதான சுபாத்திரவித். ஆச்சாரிய வம்சத்தை சேர்ந்த அனுகூலமான புருஷர்கள் வித்தியை கொடுப்பதற்கு சிறந்த பாத்திரம்னு முதல்ல ஆளவந்தார் கதைகள்ல இதெல்லாம் வரும். ஆச்சாரிய வம்சத்தை சேர்ந்தவர்னு ஒண்ணு, அனுகூல புருஷர்கள் அவளும் அனுகூலரா இருக்கும்போது கேட்கறதுக்கு ஆசையோடு இருக்கும்போது தான் சொல்ல முடியும். ஆசை இல்லாம இருக்கச்சும் வெறும் நான் சொல்றேன் அப்படின்னு போய் உட்காந்துக்க முடியாது. இதையெல்லாம் இந்த வைபவம் மூலமாக நமக்கு காட்டி கொடுத்தவர் சுவாமி தேசிகன் என்ன அர்த்தம். அடுத்து 727வது திருநாமம், முக்கிய பிரதான ஆச்சாரியத்துவ ஸ்தாபனைக விசக்ஷணா. பிரதான அர்த்தங்களை போதிக்கும் ஆச்சாரியனின் தன்மையை முக்கியமானது என ஸ்தாபிக்க வல்லவர் என்ன. இங்க சொல்ல வந்த விஷயம் என்ன கேட்டா, ஒருத்தருக்கு பல ஆச்சாரியர்கள் அமையலாம் அப்படிங்கறத பகவத் ராமானுஜர் வృத்தாந்தத்தில் நம்ம பார்க்கிறோம். அவருக்கு 5 ஆச்சாரியர்கள் இருக்கார். சில பேருக்கு என்ன கேட்டா ஒரே ஆச்சாரியன் மாத்திரம் இருப்பார் அப்படியும் உண்டு. உதாரணம் சுவாமி தேசிகன் சொல்றார், மைத்ரேயர் இருக்கு பராசரர்கிட்ட எல்லாமே உபதேசம் மொத்தமுமே. மைத்ரேயருக்கு பராசரர்கிட்ட எல்லாம் உபதேசம் பார்த்துருக்கோம். சில இடத்துல இவர் ஒரு விஷயத்த சொல்லிக் கொடுப்பார், அவர் ஒரு விஷயத்த சொல்லிருப்பார், அப்படி எல்லாம் உபநிடத்துகளையும் நிறைய இருக்கு. அப்படி இருக்கும்போது பல ஆச்சாரியர்கள் ஒருத்தனுக்கு வரலாம், அதனால ஒன்றும் தப்பு கிடையாது. இப்போ இந்த பல ஆச்சாரியர்கள் கிட்ட யாரும் ஆச்சாரியனா நினைக்கிறோம் அப்படின்னா எல்லாருமே ஆச்சாரியர்கள், யார் யாருக்காலும் மொத்த பேரும் ஆச்சாரியர்கள். அதில் ஆனால் பிரதான ஆச்சாரியன் அப்படின்னும் அப்பிரதான ஆச்சாரியன் அப்படின்னு ரெண்டா பிரிச்சுக்கணும். பிரதான ஆச்சாரியன்னா முக்கியமான ஆச்சாரியன், அப்பிரதானம்னா அவருக்கு சகாயமா இருக்கக்கூடிய ஆச்சாரியன். இவளுடைய கிருத்தியம் இவ என்ன, பிரதான ஆச்சாரியன் யாரு என்ன பண்ணார், அப்பிரதான ஆச்சாரியன் என்ன பண்ணுவார் அப்படின்னா அதெல்லாம் சுவாமி தேசம் அழகா சாதிக்கிற. அவ்யோகித மோக்ஷ உபாய விவசாயம் பிறப்பிக்கை பிரதான ஆச்சாரிய கிருத்தம் இது கலங்காத வெடிபண்ணுகையும் பரிகர பூர்த்தி உண்டாக்குகையும் ஆச்சாரிய அபிமத சிஷ்யாந்தர கிருத்தியம். ஆச்சாரிய சம்பந்தத்தை உண்டாக்கினவர்களும் பிரபந்த முகத்தாலே பரம்பரையா உபகரித்தவர்களும் ஆதரணீயர். பிரதான ஆச்சாரியன் என்ன பண்ணுவார் அப்படின்னா, நமக்கு முக்கியமான விஷயம் மோக்ஷம் அப்படிங்கறத உபதேசம் பண்ணி, அந்த மோக்ஷத்துக்கு உபாயம் சரணாகதி அப்படிங்கறத உபதேசம் பண்ணி, மோக்ஷத்துல நமக்கு ஆசையை உண்டாக்கி சரணாகதி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நமக்கு உண்டாக்கி யார் உபதேசம் பண்றாரோ அவர் பிரதான ஆச்சாரியர். பொதுவா ஒருத்தனுக்கு குருன்னு பார்த்தா அநேகம் பேர் இருக்கலாம். குருன்னா அக்ஷரம் சொல்லிக் கொடுத்தவர் கூட குரு தான். நல்ல விஷயத்தை யார் சொல்லிக் கொடுத்தாலும் அவர்கள் அஜ்ஞானத்தை போக்கி ஞானத்தை கொடுக்கிறவர் குரு அப்படின்னு அர்த்தம். ஆச்சாரியன் அப்படின்னா சாஸ்திரார்த்தங்களை எல்லாம் நமக்கு நல்லா எடுத்து கொடுக்கிறவர் ஆச்சாரியன். இந்த ஆச்சாரியனே பல பேரன் இருக்கும்போது கூட மோக்ஷ சாஸ்திரத்தை எடுத்து சொல்லி மோக்ஷத்துல நமக்கு ஆசையை உண்டாக்கி, அந்த மோக்ஷத்தை உபாயம் பரநியாசம் நாம பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்தை நமக்கு யார் உண்டாக்கி கொடுக்கிறாரோ அவர் பிரதான ஆச்சாரியன். இதுக்கு சகாயக ஆச்சாரியன் என்ன பண்ணுவார் கேட்டா, இந்த அர்த்தங்கள் எல்லாம் நமக்கு ஸ்திரமாகும்படி இதுல ஏதாவது சந்தேகங்கள்லாம் தான் அந்த சந்தேகத்தெல்லாம் போக்கடிப்பார். நமக்கு இந்த அர்த்தங்கள் எல்லாம் நம்ம மறந்து போய் இதை உதாசீனமா விட்டுடக்கூடாதுங்கிறதுக்காக அவா உபதேசம் கூட இருந்து பண்ணிட்டே இருப்பான். ஆச்சாரியர் இப்படி சொன்னார் இல்லையா அப்படின்னு அதையெல்லாம் சொல்லி கூட இருந்து உபதேசம் பண்ணிட்டே இருப்பான். இதுல ஏதாவது சந்தேகம் நமக்கு வந்தாலும் இது கலங்காத வழி பண்ணு செய்யும், இதை மாத்தி நினைச்சா அப்படி இல்லை தப்பா நினைக்காத இப்படிதான் அப்படின்னு சரியான அர்த்தத்தை எடுத்து சொல்லுவான். பரிகர பூர்த்தி உண்டாக்குகையும், இது ஏதாவது ஒன்று ரெண்டு அம்சங்கள் குறைஞ்சிருந்தா அப்போ மோட்சம் மோட்சத்துக்கு உபாயம் சரணாகதி அப்படிலாம் சொல்லி உபதேசம் பண்ணியிருந்தா கூட அதுல ஒன்னு ரெண்டு விஷயம் புரியாம இருந்தா அதை பூர்த்தி பண்ணி வைப்பார் இவர்கள்லாம். அதனால அவெல்லாம் சகாயக ஆச்சாரியர்கள், துணை ஆச்சாரியர்கள், கூட இருந்து சகாயம் பண்றவாள் அப்படிங்கிற ரீதியில அவள் ஆச்சாரியர்கள் சொல்லணும்.
அக பிரதான ஆச்சாரியன் அப்படின்னும் சகாயக ஆச்சாரியன் உதவி ஆசிரியர்கள் அப்படின்னும் இரண்டு பேரை பிரிச்சுக்கலாம். சுருக்கமா பார்த்தோம்னா கிட்டத்தட்ட எப்படி வரும் கேட்டா, சமாச்சயனம் பண்ணி வச்சு மந்திரார்த்தத்தை உபதேசம் பண்ணி நமக்கு சொரூபத்தை நம்ம கிட்ட கொடுத்து யார் இருக்காரோ அவர் பிரதான ஆச்சாரியனா இருப்பார். சமாச்சயம் மூலமா தான் நமக்கு நல்ல விஷயம் தெரியும், மந்திர உபதேசங்கள்லாம் ஆகும், திருமண எட்டுகிறத பத்தியோ பகவதாராதனம் பத்தியோ இதெல்லாம் தெரியும். மந்திரத்தினுடைய அர்த்தத்தையும் இதுவும் அவரே உபதேசம் பண்ணாருன்னா அப்போ சரணாகதியில் ஆசை பிறக்கும். இவர் பிரதான ஆச்சாரியன், இதை எதாவது செய்கிறவர் பிரதான ஆச்சாரியன். சகாயக ஆச்சாரியன் அப்படிங்கிறவர், இதுக்கு கூட நமக்கு ஏதாவது சந்தேகம் வந்தால் நம்ம கேட்டால் சொல்றதோ, இதெல்லாம் பண்றவர் சகாயக ஆச்சாரியன். இப்படி இருக்கு. ஒரு ஒரு விதத்தில் பார்த்தா பரண்யாச ஆச்சாரியன் கூட சகாயக ஆச்சாரியன் ஆவார் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. சமாசேனம், மந்திர உபதேசம், அதுக்கப்புறம் ஆசை பிறக்கும்படி காலக்ஷேப உபதேசங்கள்லாம் பண்றவர் பிரதான ஆச்சாரியர் ஆவார் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. இதை பார்த்தா இதுல எல்லார்கிட்டையும் நல்ல பக்தியோடு இருக்கணும் அப்படிங்கிறது முக்கியம். மோக்ஷ உபாயத்தை பற்றி உபதேசித்து பேர் உபகாரம் செய்பவர் முக்கிய ஆச்சாரியர் அப்படின்னு இதை எழுதியிருக்கேன். அதே மாதிரி இன்னும் கூட ரெண்டு ஆச்சாரியரை பத்தி சொல்றார். ஒண்ணு, ஆச்சாரிய சம்பந்தத்தை உண்டாக்கினவர்கள். நமக்கு ஆச்சாரியன் கிட்ட கூட்டு போய் ஒண்ணுமே தெரியாமல் இருக்கும்போது ஆச்சாரியன் கிட்ட கூட்டுன்னு போய் அவர்கிட்ட அவருக்கு பரிச்சயங்கள்லாம் பண்ணி வச்சு அவர்கிட்ட சத்விஷயங்கள்லாம் கேட்கும்படி பண்ணி கடைசியில அவர் திருந்தி ஆச்சாரியன் கிட்ட அடிக்கடி வர ஆரம்பிச்சு அவர்கிட்ட சமாசேனம் பண்ணிட்டு சத்விஷயங்கள்லாம் தெரிஞ்சுட்டு பரணாசம் பண்ணிக்கிறேன் வச்சுப்போம். அப்ப இவர் ஆச்சாரியன் கிட்ட இவரை கூட்டுன்னு வந்தவர் முதல்ல இவருக்கு ஃப்ரெண்டா இருப்பார் சாதாரணமானவரா. ஆனா கூட்டுன்னு வந்தவர் எப்படிப்பட்ட பெரிய உபகாரம் பண்ணிருக்க, அவர் கூட்டின்னு வரவே தானே இத்தனை நாள் இப்படி இருக்க முடிஞ்சது. அதனால அவரும் முக்கியமானவர், அவரும் ஆச்சாரனுக்கு சமமாக நினைக்கிறேன். ரெண்டாவது, பிரபந்த முகத்தாலே உபகரித்தவர்கள், கிரந்தங்களை எல்லாம் பண்ணி உபகாரம் பண்ணவர்கள். எத்தனையோ கிரந்தங்கள்லாம் சாதிச்சு அது மூலம் நமக்கு நல்ல விஷயம், உபதேசமா பண்ணல, நாம போய் அவரை போய் ஆசிரியிச்சு சேவிச்சு கேட்கல, அவரும் நமக்கு உபதேசம் பண்ணல, ஆனா கிரந்தங்கள் பண்ணியிருக்கார். அந்த கிரந்தத்தை பார்த்துதான் நம்ம விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னு வச்சுப்போம். அப்ப அவரும் ஆச்சாரனுக்கு சமானம். சுவாமி உத்தமூர் சுவாமி எத்தனையோ கிரந்தங்கள் சாதிச்சிருக்கார். இப்பதான் ஏழு இந்த சமீப காலத்துல உத்தமூர் சுவாமியுடைய கிரந்தங்கள் பல வியாக்கியானங்கள், எத்தனையோ கிரந்தங்கள் இருக்கு. அது மூலமா தான் பல விஷயங்கள்ல நாம இப்ப தெரிஞ்சுக்க முடியறது. அப்போ உத்தமூர் சுவாமி நமக்கு சாட்சாத ஆச்சாரியனா இல்லாட்டா கூட அவர் வந்து பரம் நல்ல உபகாரங்கள்லாம் நமக்கு பண்ணியிருக்க அப்படின்னால அவரையும் ஆச்சாரியனுக்கு சமமாக நம்ம நினைக்கணும். பிரபந்த முகத்தாலே பரம்பரையா உபகரித்தவர்களும் ஆதரணீயர் அப்படின்னா இவர்களில் பிரதான தமன், இந்த ஆச்சாரியர்கள் ரொம்ப ரொம்ப பிரதானம் யாருன்னு கேட்டா சர்வ பிரேரகனான ஸ்ரீயப்பதி எம்பெருமான் தான். அவன் தான் நமக்கு எல்லாத்துக்கும் மூலமா இருக்கான். இவன் ஒருவனே தனக்கோர் ஆச்சாரியன் இல்லாத பரமாச்சாரியன், பரமாச்சாரியன் எம்பெருமான் தான் சொல்லணும். ஏன்னா அவனுக்கு ஆச்சாரியன் கிடையாது, எந்த ஆச்சாரியனா இருந்தாலும் அவருக்கு ஒரு ஆச்சாரியர் இருப்பார், அவர் சிஷ்யரா இருப்பார். அடியனுக்கு ஒரு ஆச்சாரியன் இருக்கார், அந்த ஆச்சாரியன் ஒரு காலத்துல சிஷ்யனா இருந்தவர் தானே, இன்னொருத்தருக்கு. ஆனால் எல்லாருமே சிஷ்யராகவும் இருப்பா, சில சமயம் ஆச்சாரியராகவும் இருப்பா. ஆனால் எம்பெருமான் எப்படின்னு கேட்டா அவன் ஆச்சாரியனா மட்டும்தான் இருக்கான், யாருக்குமே சிஷ்யன் கிடையாது. அதனால பரமாச்சாரியன் அப்படின்னு எம்பெருமான சொல்லணும் அப்படின்னா. இப்படியாக முக்கிய பிரதான ஆச்சாரியத்துவ ஸ்தாபனைக்க விசக்ஷணா, பிரதானார்த்தங்களை போதிக்கும் ஆச்சாரியனே முக்கிய ஆச்சாரியன் அப்படின்னு ஸ்தாபிக்க வல்லவர் அப்படின்னு இந்த 727வது திருநாமத்தினுடைய அர்த்தம். இந்த திருநாமத்தையே கொஞ்சம் மாத்தி ஒரு பாடபேதம் இருக்கு இதுல, முக்கிய அப்பிரதான ஆச்சாரிய ஸ்தாபனைக விசக்ஷணா அப்படின்னு இருக்கு. அதாவது முக்கிய ஆச்சாரியன், அமுக்கிய ஆச்சாரியன், முக்கியம் இல்லாத ஆச்சாரியன், பிரதான ஆச்சாரியன், அப்பிரதான ஆச்சாரியன் அப்படிங்கிறத பிரிச்சு சுவாமி தேசிகன் சாதிச்சார்னு அர்த்தம். பிரதான ஆச்சாரியன் என்ன பண்ணுவார், அப்பிரதான ஆச்சாரியன் என்ன பண்ணுவார் அப்படிங்கறதெல்லாம் ஸ்தாபிச்ச அப்படின்னால இப்படியும் அர்த்தம் சொல்லலாம். இந்த பாடம் சரியா இருக்கும் தோன்றது. ஏன்னு கேட்டா திருக்குழந்த தேசிகன் நிக்ஷேப சிந்தாமணி அப்படின்னு ஒரு கிரந்தம் சாதிச்சிருக்கார். அதுல பிரதான ஆச்சாரியன் அப்பிரதான ஆச்சாரியன் பிரிச்சு சுவாமி தேசிகன் அபிப்பிராயப்பட்டதை அவர் சாதிச்சிருக்கார். அதுல அதே திருக்குழந்த தேசிகன் நிக்ஷேப சிந்தாமணியை அருளி செய்ததே திருக்குழந்த தேசிகன் தான், இந்த தேசிக சாஸ்திரம் அருளி செய்ததும் அவரே தான். அதனால அவர் அங்க எழுதியிருக்கிறத வச்சு பார்த்தா இங்கேயும் அப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிறது தெரியுது. ஒரே கருத்தா தானே,
ஆனால் அவர் திருவுள்ளம் என்னங்கிறது இதுல தெரியுது. அதனால முக்கிய அப்பிரதான அப்படின்னு இங்க பாடம் வச்சுக்கலாம் அப்படின்னு மகான்கள்லாம் நிறைய பேர் சாதிச்சிருக்கா. இப்படி நம்ம சம்பிரதாயத்துல இந்த விஷயங்களை எல்லாம் சாதிச்சார். பிரதான சுதத்தினுடைய பிரதிஷ்டார்த்தமாக பலர் உபதேசித்தால் அவர்கள் பக்கலிலும் ஆச்சாரிய பிரதிபத்தி பண்ண பிராப்தம். பிரதான அர்த்தம் ஒருத்தர் சொல்ல, ஏதோ சில விஷயங்கள் எல்லாம் நமக்கு அதுல புரிய வச்ச ஒருத்தர் தானா, அவரையும் ஆச்சாரியராக நினைக்கணுமே தவிர இவர்தான் எனக்கு ஆச்சாரியர், உனக்கு ஆச்சாரியர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரை சாதாரணமாக நினைக்கக்கூடாது. இதெல்லாம் நம்ம சம்பிரதாய பரிசுத்தியில நம்ம சம்பிரதாயத்தில் ஆச்சாரியெல்லாம் நடந்திருக்கிற விதம் கொள்ளும், அதை வச்சு பார்த்தே நமக்கு தெரியும் அப்படின்னு இந்த திருநாமத்தில் ஸ்தாபிச்சேன். அடுத்த திருநாமம் ஸ்ரீமத் ராமானுஜ ஆச்சாரிய சம்பிரதாய விரோத. எம்பெருமானை ஆச்சாரியராக கொண்ட சிஷ்ய சம்பிரதாயங்களுக்குள் விரோதத்தை ஒழித்தவர் என்ன அர்த்தம். இதுக்கு மூலமாக சுவாமி தேசிகன் என்ன சாதிச்சிருக்காருன்னா, ஸ்ரீபாஷ்யகாரருடைய சிஷ்ய சம்பிரதாயங்களில் ஒன்றிலும் அர்த்த விரோதம் இல்லை, வாக்கிய யோஜனா பேதமே உள்ளது, தேச கால அவஸ்தா விசேஷங்களாலே வரும் அனுஷ்டான வைஷம்யம் சாஸ்திரானுமதம், சோராபராதத்தை மாண்டவியன்பக்கள் ஆரோபித்தால் போலே சுயேட்சைக்கு அனுகுணமாக அனுப்புனர் சொல்லுமது வக்தாக்களுக்கே தோஷமாம் அப்படின்னு சிவாசியருடைய சம்பிரதாயத்துல விரோதம் எதுவும் கிடையாது அப்படின்னு ஸ்தாபிச்சிருக்கார். இது கொஞ்சம் பெரிய விஷயம். திருமந்திரம் துவயம் சர்மஸ்லோகத்தெல்லாம் எடுத்து இதெல்லாம் எந்த விதமுமே கிடையாது அப்படிங்கிறத சுவாமி தேசிகன் விஸ்தாரமா சாதிக்கிறார். பல விஷயங்கள் இருக்கிற அதை சேர்த்து சுருக்கி இந்த திருநாமம் இந்த 728வது திருநாமம் இருக்கு. அதனால இதையும் நம்ம விஸ்தாரமா பார்க்கணும், இதுக்கும் ஒரு அரை மணியாவது தேவையா இருக்கும். அதனால அடுத்த நாள்ல இதை பார்க்கலாம் 728வது திருநாமத்தை. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.